வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். தேர்ட் யூனிட்டில் ரைட்டிங் ஸ்கில்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் என்ன அப்படின்னா, ஃப்ரேமிங் நியூ கொஷின்ஸ். அதாவது ஒரு டைப் ஆஃப் கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த கொஷின்ஸை வந்து நியூ டைப் ஆஃப் கொஷின்ஸாக மாற்றணும். ஆல்வேஸ் கொஷின்ஸ் பிளேஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் அவர் லைஃப். ஏன் அப்படின்னா, ஒரு கான்வர்சேஷன் இருக்குது, டயலாக் இருக்குது அப்படின்னா தட் இஸ் த பேசிக் ஃபார் ஸ்பீக்கிங் இல்லையா. ஒருத்தட்ட பேசுகிறோம் அப்படின்னா ஒன்று கொஷின் கேட்போம், இல்லை ஆன்சர் பண்ணுவோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு இனிஷியல் பண்ணுறது எது அப்படின்னா கொஷின். அந்த கொஷின் இனிஷியேட் பண்ணிடுச்சு அப்படின்னா தான் அந்த டயலாகே கண்டினியூ ஆகும் பிட்வீன் அ டூ பர்சன் ஆர் மோர் தென் டூ பர்சன் இல்லையா. ஸோ அப்போது கொஷின் நம்ம வந்து ஃப்ரேம் பண்ணுறதுக்கு தெரிஞ்சாலே பேசுகிறதுக்கு ஈஸியாக வந்துடும். இங்கே வி ஆர் கோயிங் டு கெட் சம் சிம்பிள் ப்ராக்டிஸ். என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரேம் அ நியூ கொஷின் ஃப்ரம் த பேட்டர்ன்ஸ் கிவன் பை த சேஞ்சிங் செட்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் வித் யுவர் ஓன். உங்களுக்கு ஒரு பாக்ஸ் போட்டு ஒரு இது டிஸ்பிளே ஆயிருக்கு, எக்ஸசைஸ் டிஸ்பிளே ஆயிருக்கு, இதை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் இதுதான் கொஷின் அப்படின்ட்டு. அஞ்சு பாக்ஸ் இருக்குது, இந்த அஞ்சு பாக்ஸ்லேயும் ஒவ்வொரு கொஷின் கேட்கப்பட்டிருக்கு இல்லையா. இந்த ஒவ்வொரு கொஷின்ஸையும் வேறு ஒரு நியூ டைப் ஆஃப் கொஷின்ஸாக நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம். வாட் இஸ் த மெத்தட் அதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிம்பிள் ஒன். இப்போ ஃபஸ்ட்டு பாக்ஸ் எடுத்துக்கோங்க, வென் டூ யூ ரிட்டர்ன் அப்படின்ருக்கு. இதில் நீங்கள் எந்த வேர்டனாலும் வெளியே எடுத்துக்கலாம், அதுக்கு பதிலாக நியூ வேர்டை ரீப்ளேஸ் பண்ணணும். புரியும் நினைக்கிறேன். எந்த ஒரு வேர்டனாலும் எடுத்துட்டு வேறு ஒரு நியூ வேர்டை அதே பிளேஸ்லையே வைக்கலாம். வச்சாச்சு அப்படின்னா வி வில் கெட் எ நியூ கொஷின். இருக்கிற கொஷினை சேஞ்ச் பண்ணி நம்ம புது கொஷினாக நமக்கு கிடச்சிரும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், வென் டூ யூ ரிட்டர்ன் அப்படின் இருக்கு. அந்த ரிட்டனுக்கு பதிலாக கம் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா, வென் டூ யூ கம், எப்போ திரும்புவ அப்படின்னு சொல்லி கேட்ட கொஷின், அந்த கம் போட்டவுடனே நீ எப்பொழுது வருவாய் அப்படின்னு டோட்டலாக மாறிடுது. கீழே ஆன்சரே இருக்குது, பாக்ஸில் உள்ள கொஷினையும் பார்த்துக்கோங்க என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லி ஆன்சரில் அண்டர்லைன் பண்ணி காமிச்சிருக்காங்க. செகண்டு பாரு, ஹவு இஸ் ஹிஸ் பெர்ஃபார்மன்ஸ். இதில் ஹவ்வை எடுத்துட்டு வேர் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். வேர் போட்டாச்சுன்னா வேர் இஸ் ஹிஸ் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ டோட்டலாக அந்த சென்டென்ஸுடைய மீனிங்கே மாறிடுது. வேர் ஹேஸ் த மேனேஜர் கான். இதில் மேனேஜரை எடுத்துட்டு த சூப்பர்வைசர்னு போட்டிருக்காங்க. எதுனாலும் போட்டுக்கலாம், சூப்பர்வைசர், கிளர்க்கு, மேனேஜர், டீச்சர். டோட்டலாக என்ன செஞ்சிரும், சென்டென்ஸோடைய மீனிங் மாறிடும். வாட் இஸ் த ப்ராக்ரஸ் டுடே, அதில் வாட்டை எடுத்துட்டு ஹவ் எழுதுகிறோம் அப்படின்னா, ஹவ் இஸ் த ப்ராக்ரஸ் டுடே, இன்றைக்கி ஒர்க்கு எப்படி போச்சு, என்ன ஒர்க்கு இன்றைக்கி அப்படிங்கிறது மாறிடுது. ஃபிஃப்த்து ஒன், ஒய் ஆர் த மெஷின்ஸ் நாட் ஃபங்க்ஷனிங். ஒய் ஆர் த மெஷின்ஸ் நாட் ஒர்க்கிங். ஃபங்க்ஷனிங்கிறத எடுத்துகிட்டு ஒர்க்கிங் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்படி ஒரு பாக்ஸில் எந்த வேர்டனாலும் நம்ம எடுத்து ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு வேறு ஒரு வேர்டை நம்ம போட்டுக்கலாம். இப்படி போடுறது தான் ஃப்ரேமிங் நியூ கொஷின்ஸ். இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே கொஷின் நமக்கு ஈஸியாக அடுத்தடுத்து ஃப்ரேம் பண்ணுறதுக்கு வந்துடும். இதுக்கு வந்து ஒவ்வொரு சென்டென்ஸுக்கும் ஒன் மார்க். ஸோ வி வில் கெட் ஃபைவ் மார்க்ஸ் ஃபார் திஸ் ஃப்ரேமிங் நியூ கொஷின்ஸ். இன்னொரு மாடல் உங்களுக்கு நான் நடத்துகிறேன், அந்த மாடலுக்கு கொஷின் கொடுத்துருக்கு, ஆன்சரும் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு பாக்ஸில் பாருங்கள், வாட் ஆர் த மெத்தட்ஸ் அடாப்டட் அப்படின்ருக்கு. நான் இதில் என்ன பண்ணியிருக்கேன், மெத்தட்ஸ்க்கு பதிலாக த ரூல்ஸ் அப்படிங்கிற வேர்டை கொடுத்துருக்கேன். வாட் ஆர் த ரூல்ஸ் அடாப்டட். ஆன்சரை பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு தடவை நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்சரையும் செக் பண்ணிக்கோங்க. வென் இஸ் த மேனேஜர் கம்மிங், இந்த இடத்துல கம்மிங் எடுத்துட்டு ஸ்பீக்கிங் அப்படிங்கிறத கொடுக்குறேன். வென் இஸ் த மேனேஜர் ஸ்பீக்கிங்.
ஒய் வில் ஹீ கிவ். இதில் ஒய்யை எடுத்துட்டு வாட்டுன்னு ஒரு வேர்டை கொடுக்குறேன், வாட் வில் ஹீ கிவ். ஓகேவா, டோட்டலாக சேஞ்ச் ஆகுதா? வேர் ஹேஸ் த ப்ராடக்ட் கான், இந்த ப்ராடக்ட்டுக்கு பதிலாக பார்சல்னு கொடுக்குறேன், வேர் ஹேஸ் த பார்சல் கான். ஹவு டூ யூ பெர்ஃபார்ம், இதில் ஹவ்வை எடுத்துட்டு வென்கிற வேர்டை போடுறேன், வென் டூ யூ பெர்ஃபார்ம். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்க பாக்ஸில் நீங்கள் எந்த வேர்டை வேணாலும் ரீப்ளேஸ் பண்ணி ஆன்சர் கொடுக்கலாம். நீங்கள் என்ன தெரியும், அந்த பாக்ஸுக்குரிய ஆன்சர்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். வாட் ஆர் த ரூல்ஸ் அடாப்டட், அந்த ரூல்ஸ் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன்ல, அது வந்து மெத்தடுக்கு பதிலாக ரூல்ஸுன்னு மாற்றினேன். அது மாதிரி செகண்டில் வென் இஸ் த மேனேஜர் கம்மிங் கொடுத்துருந்தது ஸ்பீக்கிங் மாற்றினேன். ஒய் வில் ஹீ கிவ் அப்படிங்கிறதுல ஒய்யை எடுத்துகிட்டு வாட்டுன்னு மாற்றிருக்கேன். அடுத்ததில் ப்ராடக்டை எடுத்துகிட்டு பார்சல்னு மாற்றிருக்கேன். ஹவ எடுத்துகிட்டு வென்னுன்னு மாற்றிருக்கேன். இந்த மாதிரி வி ஹாவ் டு சேஞ்ச் த ஒன் டைப் ஆஃப் க்வெஷ்சன்ஸ் டு அனதர் டைப் ஆஃப் க்வெஷ்சன். ஓகேவா, நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃப்ரேமிங் நியூ சென்டென்சஸ். இதுவும் அதே மாதிரி தான், அந்த பாக்ஸில் ஒரு இதை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அடுத்து இன்னொரு வேர்டை நம்ம பண்ண மாதிரி, இதுலேயும் அதே மாதிரி தான். பட் இது வந்து சென்டென்ஸாகவே இருக்கும். எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், த ஒர்க்கர்ஸ் ஆர் ஆன் ஸ்ட்ரைக். இதில் ஒர்க்கர்ஸை எடுத்துட்டு என்ஜினியர்ஸ் அப்படின்னு கொடுக்கலாம், சரியா? செகண்ட் ஒன், த லேபரர்ஸ் ஆர் பெய்ட் வெல் இன் திஸ் ஃபேக்ட்ரி. த லேபரர்ஸ் எடுத்துட்டு எம்ப்ளாயீஸ் கொடுக்கலாம். அதே மாதிரி இல்லை அப்படின்னா இன் திஸ் ஃபேக்ட்ரி எடுத்துகிட்டு கம்பெனி கொடுக்கலாம். ஸோ எது வேணாலும் நம்ம சேஞ்ச் ஓவர் பண்ணிக்கலாம். தேர்ட் பாக்ஸ் பாருங்கள், தேர் இஸ் அ ரெஸ்ட் ரூம் இன் ஃபார் த ஒர்க்கர்ஸ். தேர் இஸ் அ ரெஸ்ட் ரூம் ஃபார் த லேடிஸ். தேர் இஸ் அ ரெஸ்ட் ரூம் ஃபார் த எம்ப்ளாயீஸ். தேர் இஸ் அ ரெஸ்ட் ரூம் ஃபார் த டாக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எது வேணாலும் ரீப்ளேஸ் பண்ணி எழுதலாம். ஃபோர்த் ஒன், தீஸ் ஆர் த நியூ ப்ராடக்ட்ஸ் லான்ச்சு. இதில் எதை மாற்றலாம், லான்ச்சுடுனா ஆரம்பிக்கிறது, அதாவது அறிமுகப்படுத்துறது. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கேன், என்ன பண்ணியிருக்காங்க, தீஸ் ஆர் த நியூ ப்ராடக்ட்ஸ் லான்ச்சு எடுத்துட்டு இன்ட்ரடியூஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபிஃப்த் ஒன், ஆல்மோஸ்ட் எவ்ரி ஒன் கேம் டு த கம்பெனி ஆன் மோட்டார் பைக்கு. ஆல்மோஸ்ட் எவ்ரி ஒன்ங்கிறதுக்கு பதிலாக நோ ஒன் அப்படின்னு கொடுத்துருக்கு ஆன்சரில். நீங்கள் இது அதை தான் எழுதணும்ட்டு இல்லை, இங்கே கம்பெனிங்கிறத எடுத்துகிட்டு ஃபேக்ட்ரின்னு போட்டுக்கலாம், மோட்டார் பைக்குங்கிறத எடுத்துகிட்டு பஸ்ஸுன்னு கூட கொடுத்துக்கலாம். ஸோ எந்த ஒரு பாக்ஸை வேணாலும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், வேர்டை எடுத்துட்டு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னொரு மாடல் ஒர்க் அவுட் பண்ணும்போது இன்னும் ஈஸியாக புரியும். இப்போ இன்னொரு மாடலில் க்வெஸ்சன் காமிச்சிருக்கேன், வி ஒர்க் ஃபார் த சொசைட்டி. இப்போ இந்த சொசைட்டியை எடுத்துட்டு வி ஒர்க் ஃபார் த கண்ட்ரி அப்படின்னு கொடுக்கலாம். வியை எடுத்துட்டு தே கூட போடலாம். ஓகேவா, அடுத்தது தே இன்ட்ரடியூஸ் த நியூ டெக்னிக்ஸ் ஃபார் எஃபிஷியன்சி. இந்த இடத்துல நியூ டெக்னிக்ஸ் எடுக்கலாம், இன்ட்ரடியூஸை மாற்றலாம், தேவை எடுக்கலாம், எஃபிஷியன்சி எடுக்கலாம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா தேயை எடுத்துட்டு டிவிஎஸ், ஓகேவா, டிவிஎஸ் கம்பெனி இன்ட்ரடியூஸ் நியூ டெக்னிக்ஸ் ஃபார் எஃபிஷியன்சி. தேர்ட் ஒன், வியரிங் ஹெல்மெட்ஸ் இஸ் கம்பல்சரி. இந்த இடத்துல நான் ஹெல்மெட்டுக்கு பதிலாக வியரிங் ஐடி கார்டு, வியரிங் சாக்ஸு, வியரிங் க்ளவுஸ், இந்த மாதிரி வேறு ஒரு ஆப்ஷன் கொடுத்துக்கலாம், இஸ் கம்பல்சரி. ஃபோர்த் ஒன், அவர் கம்பெனி அனௌன்சஸ் போனஸ் ஃபார் த எம்ப்ளாயீஸ். இதில் அவர் கம்பெனி அனௌன்சஸ்க்கு பதிலாக இன்க்ரீசஸ்ன்னு கூட கொடுக்கலாம். நான் வந்து அவர் கம்பெனி இன்க்ரீசஸ் போனஸ் ஃபார் த எம்ப்ளாயீஸ் அப்படின்னு கொடுக்குறேன். நீங்கள் என்ன செய்யலாம், இது தான் எடுக்கணும் எழுதணுன்ற இல்லை, கம்பெனிக்கு பதிலாக ஃபேக்ட்ரி போட்டுக்கலாம். அதே மாதிரி எம்ப்ளாயீஸ்க்கு பதிலாக வேறு ஃபார் த ஒர்க்கர்ஸ்ன்னு கொடுத்துக்கலாம். பட் நமக்கு என்ன வேணும், டிஃப்ரெண்ட்டான கொடுத்துருக்கிறதுக்கு இன்னொரு பதிலாக இன்னொரு நியூ சென்டென்சஸ் வேணும். ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், லேபர் லாஸ் ஆர் ஃபாலோட் ஸ்ட்ரிக்ட்லி இன் அவர் கம்பெனி. இதில் வந்து லேபர் லாஸ்க்கு பதிலாக
சேஃப்டி லாஸ்ன்னு போடுறேன். சேஃப்டி மெஷர்மெண்ட் சொல்லுவோம்ல, ஸோ சேஃப்டி மெஷர்மெண்ட் அல்லது சேஃப்டி லாஸ் ஆர் ஃபாலோட் ஸ்ட்ரிக்ட்லி இன் அவர் கம்பெனி. ஸோ இந்த மாதிரி ஒரு வேர்டை எடுத்துகிட்டு ஈஸியாக இன்னொரு வேர்டை ரீப்ளேஸ் பண்ணலாம். ஃப்ரேமிங் கொஷின்ஸ்க்கு 5 marks, ஃப்ரேமிங் சென்டென்ஸுக்கு 5 marks. ஸோ வி வில் கெட் ஈஸிலி 10 marks. தட்ஸ் ஆல்மா.